கேர்லாக நான் வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது அவங்க ரொம்ப பவர்ஃபுல்லாக பவர்ஃபுல்லாக இருந்தாங்க பவர்ஃபுல்லாக எவால்வ் ஆகி வந்தாங்க அவங்க கூட நான் ஷேர் பண்ணும் போது எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு அண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அண்ட் வெரி வெரி ஸ்வீட் அவங்க அவங்க ஸ்ட்ராங் ஐ மீன் அவங்களோட அவங்கள சுற்றி வந்து ஒரு 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 ஸ்ட்ராங்னஸ் இருந்துகிட்டே இருக்கும் அது அது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அண்ட் ஒரு ஹானஸ்டி இருக்கும் அவங்க என்ன பண்ணாலும் அதில் ஒரு எனக்கு ஒரு ட்ரூத் தெரிஞ்சிச்சு ஸோ எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அண்ட் ஷி இஸ் வெரி இன்ஸ்பைரிங் அவங்க ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க அந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸே இருக்காது ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க ஸோ மெனி குட் குவாலிட்டிஸ் ஸோ ஐ அம் ஸோ கிளாட் டு ஒர்க் வித் அவர் எனக்கு ஆக்சுவலாக நான் சன் டிவி வந்தேன்னு சொல்லல எனக்கு உண்மையாலே சன் டிவி வந்து ஸ்டார்டிங்லேருந்தே எனக்கு ஏதோ ஒரு கனெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும் நான் இங்கே வரும்போது அவங்க என்ன எனக்கு கொடுக்குற அந்த லவ்வாக இருக்கட்டும் எல்லாமே வந்து எனக்கு ஒரு ஸ்பெஷலாக தான் இருந்திருக்கு சன் டிவி கிட்ட எப்போவுமே இப்போ கூட நான் குவாரண்டைன் கழிச்சு ஃபஸ்ட் டைம் வந்து சன் டிவியில் தான் வந்து பண்ணுறேன் ஸோ சென்டிமெண்டலாக எனக்கு ரொம்ப ஹாப்பியாக வந்து நான் இந்த செ சென்டிமெண்டலாக பார்க்கும் போது ஸோ சன் டிவி வந்து எப்போவுமே ஸ்பெஷல் தான் ப்ளஸ் சன் டிவி வந்து இட்ஸ் அ ஹியூஜ் இட்ஸ் அ நம்பர் ஒன் திங் நம்பர் ஒன் சேனல் அதில் வந்து எனக்கு இந்த ஒரு 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 இது ஷேர் பண்ணுறேன் அப்படின்னும் போது ஐ எம் ஸோ ஹாப்பி லாக்டவுன் டேஸ் நான் ஆக்சுவலாக வீட்டில் வந்து அவ்வளோவா ஒர்க் பண்ண மாட்டேன் இப்போ லாக்டவுன் வந்து யாருமே இல்லாதனால ஐ ஸ்டார்ட் க்ளீனிங் ஆல் மை மை ஹவுஸ் என்னோடய வீடு திங்ஸ் எல்லாமே நானே க்ளீன் பண்ணி ரொம்ப டிசிப்ளின்டாக இருந்தேன் ஸோ என்னை வந்து நான் செல்ஃப் லவ்ன்றது வந்து ரொம்ப இந்த குவாரண்டைனில் அண்ட் ரொம்ப டிசிப்ளின்டானேன் எனக்கு எனக்கு இதெல்லாம் சினிமாவுக்கு எந்தெந்த குவாலிட்டிஸ் தேவையோ அதெல்லாம் நான் பில்ட் பண்ணிட்டேன் என்ன நான் பில்ட் பண்ணிட்டேன் ஸோ எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு வெளியில் என்ன கஷ்டம் இருந்தாலும் அதை என்ன அஃபெக்ட் பண்ணாமல் ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ வாஸ் டூயிங் ஸோ எனக்கு ரொம்ப ப்ரொடக்டிவாக இருந்துச்சு நியூ ஹேபிட்ஸ் ஆக்சுவலாக ரொம்ப இந் ஏன்னா இந்த மாதிரி நான் இருந்தது கிடையாது எப்பவுமே க்ளீனாக இருக்கும் ஆனால் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் அந்த கைண்ட் ஆஃப் ஓசிடி மாதிரி அவ்வளோ நீட்டாக அந்த மாதிரி அது ந நடந்ததே கிடையாது என் லைஃப்பில் ஸோ அது ஃபஸ்ட்டு டைமாக நடந்திருக்கு வணக்கம் தமிழா ஷோ பண்ணு ஸோ அவங்க ரெண்டு பேரும் லைக் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்வீட் எனக்கு ஜாலியாக இருந்துச்சு எனக்கு அந்த ஷோவை ரொம்ப பாசிட்டிவாக ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு ஸோ ஸ்வீதியாக கண்டிப்பாக என்னை பற்றி நிறைய விஷயங்கள் நான் ஷேர் பண்ண போகிறேன் அண்ட் என்னோடய அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி அண்ட் என் லைஃப்பில் நடந்த ஒரு சில விஷயங்கள் பற்றி அண்ட் ஒரு சில ஃபன்னான மோமெண்ட்ஸ் ஸோ நாளைக்கு வணக்கம் தமிழால் உங்கள் எல்லோரையும் சான்டிவி மூலமாக இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக நான் இந்த ஷோக்கு வரேன் ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள்